உங்கள் தமிழ் ஏலியன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350cc பைக்குக்கும் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 500cc பைக்குக்கும் உள்ள கம்பேரிசனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. 350cc 500cc ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ரெண்டு எடிஷனில் கிடைக்குது. ஸ்டாண்டர்ட் எடிஷன், இன்னொரு ரெடிச் எடிஷன் ரெண்டு எடிஷனில் கிடைக்குது. அதுவே கிளாசிக் 500 ஸ்டாண்டர்ட் எடிஷனில் மட்டும்தான் கிடைக்குது. கிளாசிக் 350யோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 150,000 ரூபாயிலிருந்து 155,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸில் கிடைக்குது. கிளாசிக் 500 190,000 ரூபாயிலிருந்து 195,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. ரெண்டு பைக்கிலுமே சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் இருக்குது. கிளாசிக் 350 19.80 பிரேக் ஆஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. கிளாசிக் 500 27.20 பிரேக் ஆஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. கிளாசிக் 350ல் கார்பரேட்டர் இருக்குது. கிளாசிக் 500ல் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருக்குது, இன்ஜெக்டர் இருக்குது. ரெண்டு பைக்கிலுமே ஏர் கூல்டு இன்ஜின் தான். மேனுவல் கியர் 5 கியர்ஸ் இருக்குது ரெண்டு பைக்கிலையுமே. ரெண்டு ஸ்பார்க் பிளக் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ரெண்டு பைக்கிலையுமே டிஸ்பிளேக் இருக்குது, ஆனால் பேக்கில் ரெண்டு பைக்கிலையுமே ட்ரம் பிரேக் தான் இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் பார்த்தோன்னா 280 மில்லிமீட்டர். ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 280 மில்லிமீட்டர் ரெண்டு பைக்கிலையுமே. ரெண்டு பைக்கிலையுமே 19-inch வீல் இருக்குது. ரெண்டு பைக்கிலையுமே டியூப்லெஸ் டயர்ஸ் கிடையாது, அலாய் வீல் கிடையாது, ரேடியல் டயர்ஸ் கிடையாது. கிளாசிக் 350யோட வெயிட் எவ்வளோனா 187 கிலோகிராம். கிளாசிக் 500ஓட வெயிட்டு 190 கிலோகிராம். ரெண்டு பைக்குக்கும் லென்த்தில் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தோன்னா கிளாசிக் 350யை விட கிளாசிக் 500 4 சென்டிமீட்டர் லென்த்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கிளாசிக் 500 1 சென்டிமீட்டர் ஹைட்டு கூட இருக்குது. 350யை விட 500cc கிளாசிக்கில் ஹைட்டு 1 சென்டிமீட்டர் கூட இருக்குது. ரெண்டு பைக்லேயும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 135 மில்லிமீட்டர். இது ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது நிறையவே பைக் அடி வாங்கும். அதே மாதிரி கிளாசிக் 350ல் 13 லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்குது. கிளாசிக் 500ல் 13 லிட்டர் பெட்ரோல் டேங்க் தான் இருக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளாசிக் 350 30-38 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். கிளாசிக் 500 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அதேமாதிரி ரெண்டு பைக்லையுமே ஸ்பீடோமீட்டர் பார்த்தோன்னா அனலாகில் தான் இருக்கும், டிஜிட்டலில் கிடையாது. ரெண்டு பைக்லையுமே லோ ஃபியூவல் இண்டிகேட்டர் காட்டும், லோ பேட்டரி இண்டிகேட்டர் காட்டும், சைட் ஸ்டாண்ட் அலாரம் இருக்குது. ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 500 ரெண்டு பைக்லையுமே மேஜர் ஆகக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரேக்கிங் தான். இந்த மாதிரி சிசி அதிகமாக உள்ள ஒரு பைக்கில் பேக்கில் டிஸ்பிளேக் ஆப்ஷனும் கொடுக்கறது இல்லை, ஏபிஎஸும் வரதில்லை. பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க, பைக் ஓட்டுறவங்களும் ஆசைப்படுறாங்க. அதேமாதிரி 80 கிலோமீட்டருக்கு மேலே இந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதாவது குட்டையாக இருக்கவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட சீட்டிங் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. குட்டியாக இருக்கவங்க ஓட்டும்போது லாங் ட்ரைவ்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த பைக் ஏற்ற பைக் கிடையாது. அதுமாதிரி கிளாசிக் 350cc பைக்கில் ஃபியூவல் கேஜ் கிடையாது. அதாவது பெட்ரோல் வந்து எவ்வளோ இருக்குது, கம்மியாக இருக்கா ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது ஃபியூவல் கேஜ் கிடையாது. 500cc பைக்கில் இது இருக்குது. 350 ஓட்டிட்டு போகும்போது எங்கே பெட்ரோல் நிற்கும், எங்கே பைக் நிற்கும், எங்கே பெட்ரோல் தீரும் அப்படிங்கிறத நம்ம பயந்துக்கிட்டே ஓட்ட வேண்டியது இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னும் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கவங்களும் வாங்க போகிறவங்களும் ஆசைப்படுறாங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.